வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கடை தெரு. இன்றைக்கி இந்த வீடியோவில் டிநகர் சரவணா ஸ்டோர்ஸ் எலைட் கோல்ட் ஷாப்பில் இருக்கக்கூடிய அழகழகான வெரைட்டியான தாலி அண்ட் ஃபேன்சி முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் 15 கிராம்லேருந்து காமிச்சிருக்கேன். கூடவே இவங்க ஷாப்பில் இருக்கக்கூடிய மை கோல்டு அட்வான்ஸ் புக்கிங் ஸ்கீம் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது 4.5 சவரனில் வரக்கூடிய முகப்பு செயின். மோஸ்ட்லி ஸ்டோன் வச்ச முகப்பு செயின் எல்லாத்துக்குமே 10% வேஸ்டேஜில் கொடுக்குறாங்க. அடுத்தது நமக்கு ரெண்டு பாலும் நடுவில் சிலிண்டர் மாதிரியான ஒரு டிசைனும் இருக்கிற மாதிரியான ஒரு முகப்பு தான். ஸோ இதுலேயே நமக்கு செயின் எல்லாமே ஸ்டாண்டர்ட் டிசைனில் வரும், முகப்பு மட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மாங்கா முகப்பு ரிவர்சிபிள் கலெக்ஷனில் வந்திருக்கு. ஸோ இதுலேயே நமக்கு ஸ்டோன் கலர் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மயில் வந்து கிட்டத்தட்ட டர்க்கி பேட்டர்னில் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைனில் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த முகப்புலேயே நமக்கு முகப்பு மட்டும் ஆன்டிக் ஃபினிஷில் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. இந்த கலெக்ஷன்லாம் லக்ஷ்மி இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ், ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸாக இருந்தது. அந்த காவிங்ஸ்லாம் ஆன்டிக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, பாலிஷும் ஆன்டிக் பாலிஷில் வருது, ரொம்ப அழகான கலெக்ஷன். இது வந்து கொஞ்சம் ஹெவியர் சைடில் 56 கிராம்ஸில் வருது. உங்களுக்கு லைட் வெயிட் கலெக்ஷனையும் நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் இன்ட்ரடக்ஷனில் கையில் வச்சுருந்தேன் இல்லையா வீடியோ ஆரம்பிக்கும் போது, ஸோ அந்த டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு முதல்ல காமிச்சிட்டு அப்புறமா லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ்குள்ளே போகலான்றதுனால தான் முதல்ல இதெல்லாம் காமிச்சிட்ருக்கேன். இது வந்து மயில் மாதிரி வரக்கூடிய டைப், மயிலேயே நமக்கு ரிவர்சிபிள் முகப்பு வரும். இது 4.5 சவரன் கிட்டக்க வருது. ஸோ உங்களுக்கு எல்லாத்துடைய வெயிட்டையும் வேஸ்டேஜையும் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிக்கிட்டே வரேன். இதுவுமே நமக்கு ஃபுல்லாகவே ஒயிட் ஸ்டோன் பதிச்ச மாதிரியான முகப்பு, 4.5 சவரனில் வரக்கூடிய கலெக்ஷன். ஸோ மயில் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ், அதே மாதிரி ஒரு சைட் பிங்க் ஸ்டோன் இருந்தால் ஒரு சைட் க்ரீன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆன்டிக் ஃபினிஷில் வரக்கூடிய ரொம்ப அழகான ஒரு ஹெவி வெயிட் தாலி முகப்பு செயின் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இதில் நமக்கு ரிவர்சிபிள் முகப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் ஜஸ்ட் 14.7 கிராம்ஸ் லைட் வெயிட்டில் ஆரம்பித்து 2 சவரனுக்குள்ளே வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். இதெல்லாமே ரொம்பவே அழகான கலெக்ஷன்ஸ். நமக்கு ஸ்டோன் இருக்கிறதுக்கெல்லாம் 10% வேஸ்டேஜும், ஸ்டோன் இல்லாததுக்கு நமக்கு 8% வேஸ்டேஜும் வரும். இந்த ஸ்டோன் இல்லாமல் பிளெயினாக இருக்கக்கூடியதில் நமக்கு பால் செயின்ஸ் இருக்குது, ஸ்பைரலில் இருக்குது, பால்லேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பைரல் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா 2-3 கலர்ஸ் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே நமக்கு 2 சவரன்லேருந்து வரக்கூடிய கலெக்ஷன்லாம் காமிச்சிட்ருக்கேன். அதாவது 15.6லேருந்து 17 கிராம்குள்ளே வரக்கூடிய கலெக்ஷன் தான். ஸோ 2 பால் இருந்து ஒரு ஸ்பைரல் இருக்க மாதிரி கலெக்ஷனும் இருக்குது. அப்படி இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் கூட அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி நமக்கு முகப்பு செயின் பொறுத்த வரைக்கும் இதை தாலி செயினுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஃபேன்சியாகவும் வேர் பண்ணிக்கலாம். ஸோ எதிர் வந்துட்டு ஃபுல்லாகவே மஞ்சள் கயிறு வேர் பண்ணுறீங்க, சைடில் ஒரு செயின் ஆட் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா, இப்போது அந்த மாதிரி நம்ம வந்து தாலி செயினுக்கு பக்கத்தில் மஞ்சள் கயிறுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி முகப்பு இருக்கிற செயின் வேர் பண்ணோன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அப்படி இல்லைனா இப்போலாம் நிறைய பேர் வந்து தாலி செயினையே முகப்பு செயினாகவும் வேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ எந்த மாதிரி பேட்டர்னுக்கு வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 19-20 கிராம்ஸ், அதாவது 2.5 சவரன் ரேஞ்சில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். இது வந்து 2.5-3 சவரனில் வரக்கூடிய ட்ரே. இந்த ட்ரேயில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு முகப்பு வச்சதுலேயே ரொம்ப அழகான கலெக்ஷன். அதாவது இது லைட்டாக ஒரு பெயிண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு கலெக்ஷன் தான். லெஃப்டில் இருக்கிற ரெண்டுமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், 2 பால் 1 லக்ஷ்மி இருக்கிற மாதிரி கலெக்ஷன். இது வந்து பெருமாள் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆன்டிக்கில். ஸோ இந்த மாதிரி பெருமாள் முகப்புலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷனாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ யூனிக்கான கலெக்ஷன் தேடிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் எனக்கு ரெகுலராக வரக்கூடிய பால் முகப்பு செயின் இல்லை ஸ்பைரல் செயின் வேணும், அதாவது சில பேர் வந்துட்டு எனக்கு ரெகுலராக வரக்கூடிய தாலி செயினில் வேணும்னு கேட்பீங்க, அப்படி இல்லைனா எனக்கு ஹாலோ ரோப் செயினில் வேணும், ஏன்னா அதுதான் நமக்கு லைட் வெயிட்டாக இருந்தாலும் பார்வையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி செயின் டிசைன் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பால் டிசைன் பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 பால் இருக்கிற மாதிரி இருக்குது, அப்படி இல்லைனா 5 பால் செயின் கூட நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுலேயே மிடில் வந்து கேஸ்டிங் மாதிரி வந்துட்டு சுற்றிலும் ஸ்டோன் இருக்கிற மாதிரி கலெக்ஷன், இல்லை ஃபுல்லாகவே ஒயிட் ஸ்டோனில் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் அவைலபிளாக இருக்குது. அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே அப்ராக்சிமேட்டாக 3 சவரனில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். அதாவது 23-25 கிராம்குள்ளே வரா மாதிரி. ஸோ சிலது நமக்கு ரிவர்சிபிளாக இருக்கும், சிலது நமக்கு வந்துட்டு சிங்கிள் சைட் மட்டும் வரா மாதிரி கலெக்ஷனாக இருக்குது. இப்போ நான் காமிக்கிற இந்த முகப்பு அழகாக ஒரு ரவுண்டாக இருக்கிற ஓவல் டைப் மாதிரி, அதில் லக்ஷ்மி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுலேயே நமக்கு லாஸ்டில் உள்ளது சிங்கிள் சைட் மட்டும் லக்ஷ்மி சிட்டிங் கொடுத்துருக்காங்க. சுற்றிலும் அழகாக ஸ்டோன்ஸ் பதிச்சிருக்காங்க. இந்த ஸ்டோன்ஸ்லாம் நமக்கு ஜிர்கான் ஸ்டோன்ஸ் வரும். அதே மாதிரி இந்த ஸ்டோன் வெயிட்டை நமக்கு கோல்டு வெயிட்லேருந்து லெஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன்ஸுக்கு உண்டான காஸ்ட் செப்பரேட்டாக நமக்கு டேக்லேயே மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ டேகு பார்த்தாலே நமக்கு தெரியும். இப்போ சரவணா ஸ்டோர்ஸ் எலைட் கோல்டு ஷாப்பில் நமக்கு ஒரு சைடில் வந்து வெயிட்டு வேஸ்டேஜ் அதே மாதிரி கிராஸ் வெயிட் போட்டுட்டு அப்புறம் ஸ்டோன் வெயிட்டை மைனஸ் பண்ணிவிட்டு நெட் வெயிட் போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த மாங்கா டிசைன் ட்ரிப்புள் கலரில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. அதே மாதிரி இந்த மயிலுமே நல்லாவே பார்வையாக இருக்கிற கலெக்ஷனாக இருக்குது. மூணு சவரனில் நல்ல பார்வையான முகப்பு கலெக்ஷன் இது. நான் சொல்லிட்டு இருந்த இல்லையா, டேகில் ஒரு பக்கம் வெயிட் வேஸ்டேஜ் இருக்கும்ட்டு, இன்னொரு பக்கம் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் காஸ்ட், அதாவது இந்த ஸ்டோன்ஸ்க்கெல்லாம் எவ்வளோ காஸ்ட் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஜிர்கான் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறதுனால இதுக்கு செப்பரேட்டாக சார்ஜஸ் வரும் நமக்கு, அந்த காஸ்ட்டும் நமக்கு தெரிய வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம சரவணாஸ்டோ செலட் கோல்டு ஷாப்பில் இருக்கக்கூடிய மை கோல்டு அட்வான்ஸ் புக்கிங் பிளானை பற்றி பார்த்துடலாம். இது 6 மந்த்ஸ் பிளான், அதாவது மேக்ஸிமம் 180 டேஸ் வரைக்கும் இதை நம்ம பே பண்ண முடியும். ஸ்டார்டிங் மினிமம் 2000 எவ்வளோ வேணாலும் நம்ம இதில் பே பண்ணலாம். இன்ஃபேக்ட் நம்ம டெய்லி கூட நம்மக்கிட்ட அமௌண்ட் சேர்ந்துதான் பே பண்ணலாம். அப்படி இல்லைனா மந்த்லி ஒன்ஸ், நமக்கு எப்படி விருப்பமோ வீக்லியோ மந்த்லியோ டெய்லியோ நம்ம ஈஸியாக பே பண்ணிக்கலாம். நம்ம கட்டிக்கிட்டு வர அமௌண்ட் அன்னைய தேதிக்கு கிராம்ஸாகவும் அக்யூமுலேட் ஆகிட்டு வரும், அதே சமயத்தில் அமௌண்ட்டாகவும் ஆட் ஆகிட்டே வரும். ஒருவேளை நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிற அன்னைக்கு கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிருந்ததுன்னா அப்போது கிராம்ஸ் எவ்வளோ அக்யூமுலேட் ஆகிருக்கோ அதுக்கு நம்ம வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்ம வாங்க போகிற அன்னைக்கு கோல்டோட ப்ரைஸ் ரொம்ப டிராஸ்டிக்காக குறைஞ்சிருந்ததுன்னா அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற கோல்டு கிராம்ஸ் எவ்வளோ வருதோ அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதில் இருக்கிற பெனிஃபிட், அதாவது கோல்டு விலையை நம்மளால் நிர்ணயிக்க முடியும், அதுதான் இதில் இருக்கிற பெனிஃபிட். அது தவிர வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ், ஜிஎஸ்டி, ஸ்டோன் காஸ்ட் இதெல்லாமே நம்ம தான் பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதுல கேஷ் ரீஃபண்டோ இல்லைனா இன்ட்ரெஸ்டோ எதுவுமே கிடையாது. இந்த மை கோல்டு அட்வான்ஸ் புக்கிங் பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க அதுல ஜாயின் பண்ணி விருப்பமான நகையை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இந்த ட்ரேல நம்ம பார்த்தது எல்லாமே அப்ராக்சிமேட்டா 4 சவரன்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ். அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே 31 34 கிராம்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 4 சவரன் ரேஞ்சில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். இதுலேயும் நமக்கு ரொம்ப அழகான ஆன்டிக் பாலிஷ் இருக்கிற டிசைன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லை எனக்கு ஸ்டோன்லேயே வந்து மயில், இதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன், நமக்கு ஹார்டின் மாதிரியான இருக்கிற டைப்பும் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஃப்ளார் டைப்பில் வித்தியாசமான டிசைன் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெயிட்டில். நான் வெயிட் ரேஞ்சை உங்களுக்கு ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஷாப்புக்கு விசிட் பண்ணும்போது அங்கே இருக்கிற அவைலபிலிட்டியை பொறுத்து உங்களுக்கு விருப்பமான டிசைனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே தாலி செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேன்சி செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ இந்த ட்ரேல நான் காமிக்கக்கூடியது எல்லாமே ஃபேன்சி முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ். ஜஸ்ட் ஒரு அழகுக்காக ஃபேன்சியாக வேர் பண்ணக்கூடியது. இதை நம்மளால் தாலி செயினாக வேர் பண்ண முடியாது. இது நமக்கு ஒரு 5.5 சவரன்லேருந்து 6 சவரன்குள்ளே வரக்கூடிய கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் மோஸ்ட்லி அந்த துபாய் பேட்டர்ன் ரேஞ்சில் இருக்கிற மாதிரியான டிசைன்ஸ். இதில் வரக்கூடிய அந்த முகப்பு வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று ஃப்ளார் மாதிரி, ஒன்று மயில் மாதிரி, ஒன்று மாங்கா மாதிரின்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது நம்ம மறுபடியும் தாலி முகப்பு செயினில் ஒரு 4.75 சவரனில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் முகப்பு எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது என்னென்னா அந்த லாஸ்டில் ஃப்ளார் மாதிரி இருக்கு பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக ஒரு பூ வந்துட்டு இலையோடு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டிசைன் தான் அது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கலெக்ஷன் எல்லாமே நமக்கு அங்கங்கே குட்டி குட்டியான ஜிர்கான் ஸ்டோன்ஸ் இருக்குது, இல்லை லக்ஷ்மி இருக்குது, இல்லை மயில் இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னாக இருக்குது. இப்போ இந்த ட்ரீல நம்ம பார்க்கக்கூடியதில் ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த ஆன்டிக் பாலிஷில் நம்ம பெருமாள் இருக்கிற மாதிரியான டிசைன் பார்த்தோம் இல்லையா, அதுலேயே மதுரை மீனாட்சி அம்மன் இருக்கிற மாதிரி தான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, எனக்கு ஸ்டோனே இல்லாத கலெக்ஷன் வேணாலும் அவைலபிளாக இருக்குது. எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி கலெக்ஷன் வேணாலும் இருக்குது, அப்படி இல்லை பிளெயின் ஒயிட் ஸ்டோன், இல்லை கலர் மிக்சடாக வேணும், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய சாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரொம்ப அழகாக சூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒன்று ரெண்டு நமக்கு ஹாலோர் ஆப் செயினில் வேணாலுமே அந்த கலெக்ஷனுமே இருக்குது. அடுத்து இப்போ நான் காமிக்கக்கூடியது எல்லாமே தாலி கொடின்னு சொல்லுவோம் இல்லையா, நல்லா ஸ்டிஃபாக இருக்கக்கூடிய கலெக்ஷன், அதில் முகப்பு இருக்கிற மாதிரியானது தான். இதெல்லாமே 4 சவரனில் ஆரம்பித்து 10 சவரன் ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு இதெல்லாமே ஒரு ஸ்னீக் பீக் மாதிரி ஓவரால் கலெக்ஷன் காமிக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக அந்த 3 கலர் இருக்கிற மாதிரியான முகப்பு பார்த்தோம் இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட டைமண்ட் ஃபினிஷில் வரும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வேர் பண்ணும்போது பார்த்தா நமக்கு டக்குன்னு ஒரு டைமண்ட் முகப்பு வேர் பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும் அந்த ஒரு லுக் கொடுக்கும். பட் இது எல்லாமே நமக்கு ஜிர்கான் ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் தான்.
ஸோ இதுலேயும் நமக்கு ரெண்டு பால் ஒரு ஸ்டார் இருக்கிற மாதிரியான கலெக்ஷனும் இருக்குது, இல்லை மூணுமே பால் மூணுமே ஸ்டார் அந்த மாதிரி டிசைன் வேணாலும் இருக்குது. இதுலேயுமே எனக்கு ஸ்டோன் வேண்டாம், பிளெயினாக வேணும் அப்படின்னா அந்த மாதிரி ஜஸ்ட் கோல்டில் வரக்கூடிய முகப்பு செயின்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி கொடி மாதிரி வரக்கூடிய கலெக்ஷன் பார்க்கும்போது கொஞ்ச நாள் கழித்து அது லேசாக தளர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, பட் அதுக்கு கொஞ்சமான ஸ்டிஃபாக தான் இருக்கும். பட் இல்லை எனக்கு ஃபுல்லாகவே வந்து லைட்டாக வேணும் அப்படின்னா அந்த தளர்வாக இருக்கிற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி கலெக்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் காமிச்ச கலெக்ஷன்ஸில் உங்களுடைய ஃபேவரட் எதுங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு குட்டி லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.